இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்போம், பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கண்களால் பார்க்க முடியாத அனிமல்ஸ் கூட நம்ம கூட இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் வித்யா. நம்ம கண்களால் பார்க்க முடியாத அனிமல்ஸ் கூட நம்ம கூட இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எப்போ இந்த அனிமல்ஸ் மேலே லைட் படுதோ அப்போ மட்டும்தான் இந்த அனிமல்ஸை நம்ம பார்க்க முடியும். டிரான்ஸ்பரண்ட்டாக அனிமல்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சி ஏஞ்சல்ஸ். இது வந்து பார்க்கவே ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இது நம்ம ஆர்க்டிக் ஓஷனில் இருக்கும். இதோடைய ஃபின்ஸ் வந்து சின்னதாக பார்க்க விங்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது அப்படியே மெதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் இதுக்கு சி ஏஞ்சல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா அவங்களுக்கு? ஆமாங்க, நம்ம பொக்கிமோன் இருக்கு இல்லையா, அதில் ஃபியோனா மேனஃபி இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் இதை பார்த்து தான் செஞ்சாங்களாம். டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளாட் ஃபிஷ். ஒரு ரிப்பன் தண்ணியில் மிதந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதில் நம்ம கண்ணை மட்டும் தான் பார்க்க முடியும், அதுவும் முகத்தினுடைய ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும். கோஸ்ட் ஷ்ரிம்ப். இது வந்து நம்ம சவுத் ஈஸ்டர்ன் அமெரிக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து நாக்டர்னல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது பகல் ஃபுல்லாக கீழே இருக்கிற பிளான்ஸ் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கும், நைட்டு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கே வெளியே வருமா. டிரான்ஸ்லூசன்ட் ஸ்னேல். இப்படி ஒரு உயிரினம் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாதாங்க. 2013 தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் குரோஷியாவில் இருக்கிற கேவ்ஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் அடியில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் மற்ற ஸ்னெயில் மேலே தான், ஆனால் இதோடைய ஓடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த ஓடுடைய சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சின்னது, வெறும் 2 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்குமா. ஆனால் ஒரு விஷயம், இதுக்கு கண்ணு தெரியாதான். க்ரோக்கடைல் ஐஸ் ஃபிஷ். இது வந்து நீடில் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் நம்ம அண்டார்டிகா, ரஷ்யா அந்த சைடில் மட்டும்தான் கிடைக்குமா. இது உடம்புக்குள்ள போன்ஸே கிடையாதான், வெறும் கார்டிலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் மட்டும்தான் இருக்கு. இது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிர் வாழுமா. டிரான்ஸ்பரண்ட் சர்ஜன் ஃபிஷ். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மீன் எப்போ சின்னதாக இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா. இது எப்போ வளர்ந்து பெருசாகுதோ அப்போ வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடுமா. இந்த மீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஃபைண்டிங் நீமோவில் டோரின்னு ஒரு மீன் வரும் இல்லையா, அது இந்த மீன் தான். ரெட்டிகுலேட்டட் கிளாஸ் ஃப்ராக். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது, வெறும் 2-8 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அது இதை வந்து நம்ம யூஎஸ்ஏ சைடில் பார்க்கலாம். இந்த ஃப்ராக் வந்து முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்ட் கிடையாதுங்க, இதனுடைய வயிற்று பகுதி மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட். அதனால இதனுடைய ஹார்ட், லங்ஸ், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். யூரோப்பியன் ஈல். பேர்லே தெரிஞ்சிருச்சு, இது யூரோப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 60-80 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்குமா. ஆனால் இதை நிறையா பிடிச்சி யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வச்சுட்டாங்க. இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இதை தனியாக வளர்த்தாங்கன்னா இது வந்து 90-150 இயர்ஸ் வரைக்கும் கூட உயிர் வாழுமா. கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சினாலே நமக்கு என்ன தெரியும், கலர் கலராக அழகாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை பாருங்களேன், அவருடைய விங்ஸில் கலரே இல்லை, பார்க்கதாங்க கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் இதனால் அதனுடைய 40 times எக்ஸ்ட்ரா வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியுமா. இது வந்து சவுத் அமெரிக்காவில் பார்க்கலாம். இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை வெறும் விஷத்தன்மை உள்ள பொருட்களை மட்டும்தான் சாப்பிடுமா. அப்போ தான் இதை வந்து மற்ற பறவைகள் வந்து இதை வேட்டையாடாமல் இருக்கும்ன்றதுக்காக. ஃப்ரோனிமா. இது வந்து ஆழ்கடலில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்பவே சின்னது, 1 இன்ச்சுக்கு மேலே கூட வளராது. பார்க்கதாங்க சைஸ் சின்னது, ஆனால் ரொம்பவே ஆபத்தானது. இது வேட்டையாடுறதுக்கு மற்ற அனிமல்ஸை உள்ளுக்குள்ளே போய் அதை உள்ளிருந்தே சாப்பிட ஆரம்பித்து அதை கொண்டுடுமா. டார்டாய்ஸ் ஷெல் பீட்டில். இதுவும் பீட்டில் வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் தான். ஆனால் இதுக்கு மேலே இருக்க ஷெல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பபிள் மாதிரி இருக்கும். இது வளர வளர அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் த கலரை மாற்றிக்கிட்டே போகுமா. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு தெரியுமா? இது எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ வந்து கோல்டன் கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறிடுமா. பாருங்களேன், அனிமல்ஸுக்கு கூட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. சி கூஸ்பெரி. இது வந்து நெல்லிக்காய் சைஸில் பார்க்கவே சின்னதாக ஒரு கிளாஸ் பால் மாதிரி அழகாக இருக்குல்ல. ஆனால் இதனோட டென்டக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட 20 times வந்து நீளமாக இருக்குமா. சால்ஃபா மேக்யூரே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபேக்கா இல்லை ரியலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நியூசிலாண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பேரல் ஷேப்பில் இருக்கும், தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. சில சமயம் தனியாகவும் இருக்கும், ஒரு சில சமயம் ஒரு பெரிய செயினாக ஃபார்ம் பண்ணி ஒரு காலனியாக மூவ் ஆகுமா. கிளாஸ் ஸ்குவிட். இதோடைய கண்ணுக்கு கீழே லைட் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குமா. அதே மாதிரி இதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் நம்மளால் பார்க்க முடியும். கிளாஸ் கேட்ஃபிஷ். இது வந்து
ஏசியன் கிளாஸ் கேட்ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா, மயான்மர் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்குது. அப்பாடி, ஏசியா சைடில் நமக்கும் ஒன்று கிடச்சிருச்சு. இது மேலே லைட் படும்போது ஒரு சில சமயம் ரெயின்போ கலர்ஸையே பார்க்க முடியுமா? சயனோகாஸ்டர் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அமேசான் ரிவர்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிக் ஸ்கேட் இதோட பேரை பாருங்களேன், இதை ராஜா பினோக்குலாட்டான்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இதனுடைய முகம் பார்க்கறதுக்கு மனுஷனுடைய முகம் மாதிரியே இருக்குமா? இதை வந்து உலகத்தில் இருக்க எல்லா அக்வாரியம்ஸும் போட்டி போட்டு வாங்கி போவாங்களாம். இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் பாருங்களேன், இந்த உலகத்திலேயே சாவே இல்லாத ஒரே ஜெல்லிஃபிஷ் இது மட்டும்தான். ஜெல்லிஃபிஷ் மட்டும் இல்லைங்க, ஒரு உயிரினமே இது மட்டும்தான். டிரான்ஸ்பரண்ட் சீ குக்கும்பர் நம்ம எயில் மூவிஸ்லாம் எடுக்கும்போது இதை பார்த்து நிறைய எடுத்தாங்களாம். இது வந்து ஆழ்கடலில் மட்டும்தான் கிடைக்கும், அதனால் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மள்கிட்ட கிடையாது. பரேலி ஃபிஷ் இது வந்து பேரல் ஷேப்டு இருக்குமா, அவளுடைய கண்ணு வந்து டியூப் மாதிரி இருக்குமா, அதனால் லைட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்கவே முடியாது. ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லட்டுமா, அந்த வாய்க்கு மேலே இருக்கிற ரெண்டு டாட் வந்து அதோடைய கண்ணு கிடையாதுங்க, அது அதோடைய மூக்கு. போர்ச்சுகீஸ் மேனோவர் இது பேர்லேருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து போர்ச்சுகல் நாட்டில் கிடைக்கும். ஏன் வாரன் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது கடிச்சதுன்னா அது வந்து ரொம்பவே வலிக்கும், ப்ளஸ் உயிரே கூட போயிடுமா. மீனுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கும் தான். இந்த கேட்டகரியில் சி வால்நட்டும் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லா டிரான்ஸ்பரண்டான அனிமல்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரி, நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதால் தற்காத்து கொள்றதுக்கு இதுக்கிட்ட பல்லோ இல்லை நகங்களோ கிடையாது. ஸோ இதை வந்து மற்ற விலங்குகள் வேட்டையாடாமல் இருக்கணும்னா இது வந்து இந்த மாதிரி கலரே இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக மாற்றி உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம பார்த்ததுலேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.